ஸோ ஆக்சுவலி இந்த ஃபெயிலியர்னு இது இருக்க நான் பார்க்கல. ஸோ தெரியல, பட் ஸ்ட்ரகிள் நிறைய இருந்திருக்கு, நிறைய ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு, நிறைய ஸ்ட்ரகிள் கிராஸ் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். பட் ஃபெயிலியர்னு எங்கேயும் இதற்கும் பார்த்ததில்ல. ஸோ ஸ்ட்ரகிள் இந்த ஃபீல்டில் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, வந்து ஒர்க்கர்ஸோட லேக் ஆஃப் ஒர்க்கர்ஸ் தான் வந்து இந்த ஃபீல்டோட ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரகிள். ஸோ இனிஷியலாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து ஒரே ஒரு மாஸ்டர் மட்டும்தான், அவரே கட் பண்ணி அவரே ஸ்டிச் பண்ணுவார், நான் உட்காந்து ஊக்கணை கட்டி கொடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஊக்கணை கட்டுற பசங்க நிறைய பிளவுஸ் ஆர்டர் வர ஆரம்பிச்சிச்சு. சரி, ஊக்கணை கட்டுறதுக்கு ரொம்ப நேரம் எனக்கு டைம் இல்லைனா, நான் மெட்டீரியல் எடுக்கணும், கிளைண்ட் ஹேண்டில் பண்ணோம், டெலிவரி பண்ணோம், இவ்வளோ ஒர்க் இருக்கு. ஸோ அதனால அதுக்கப்புறம் ஊக்கணை பர்சன் வந்து ஹையர் பண்ணேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய பர்சன் வேணும், ஸோ இன்னொரு ஒரு டைலர். அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி போகிறதுக்கு ஒரு பர்சன், ஸோ இப்படி தான் வந்து எடுத்தேன். அப்போ என்னாச்சு, ஓகே இவங்க நிறையா வந்து போடுறாங்க, ஸோ இப்போ நம்ம சம்பளம் நல்லா ஏற்றி கேட்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப அந்த ஒரு மாஸ்டர் வந்து ரொம்ப வேலை கட்டிகிட்டே இருந்தது. நான் சரி ஓகே நீங்கள் கிளம்புங்க, வேண்டாம் நீங்கள் நின்றுங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டியாச்சு. அந்த நின்றுவன் மறக்கினார். ஆக்சுவலி இந்த ஃபீல்டில் நிறைய டிசைனர்ஸ் வந்து கோத்ரூ பண்ணுறது அதுதான், ரொம்ப ஆக்சுவலி ஒர்க்கர்ஸ் வந்து நம்மளை வந்து மிரட்டுவாங்க, நான் நின்றுவேன் அப்படின்னு சொல்லி. ஓகே நின்றுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி நான் பார்த்துக்கிறேன், யாரை நம்பி நான் இல்லை, நீங்கள் நின்றுங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டியாச்சு. ஒரு மாதம் பிஸ்னஸ் ஃபுல் ஸ்டாப், ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட ரூம் ஃபுல் ஆஃப் பேக்ஸ் வந்து கிளைண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குது, வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன பண்ண போகிறேனே தெரில. ஃபுல்லாக ஒரு மாதம் ஃபுல்லாக பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் வந்து டெய்லி வந்து ட்ரையல். ஸோ இந்த ஃபீல்டில் வந்து இன்டர்வியூ வந்து எப்படி இருக்கும்னா, அவங்க வந்து இப்போ மாஸ்டர்னா அவங்க வந்து கட் பண்ணி காட்டணும். ஸோ ஒரு டிசைனை அவங்க எவ்வளோ நேரத்தில் கட் பண்ணுறாங்கன்றதெல்லாம் நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ இப்போ டைலர்னா எவ்வளோ மணி நேரத்தில் அந்த ட்ரெஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க, அண்ட் எப்படி மிஷின்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, இது எல்லாமே அதில் வந்து பார்ப்போம் அந்த இன்டர்வியூவில். ஸோ அந்த மாதிரி ஒரு 50-60 பேர் அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக இன்டர்வியூ போச்சு. அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டைலரும் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் போயிட்டு இருந்தது. திடீர்னு இப்போ ஒரு 3 வருஷமாவே வந்து அந்த பர்சன்ஸ் தான் இருந்தாங்க. இப்போ பார்த்தா திடீர்னு அவர் வந்து ஒரு நாள் 11:30 வந்தார். என்ன 11:30 வரீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு முதுகு வலிக்குது, நீங்கள் வேணால் வந்து வேற ஆள் இன்னைக்கு லீவ் போட்டுருங்க எனக்கு அப்படின்னா. லீவ் போட்டுருங்களா, இல்லை எனக்கு புரியல, அப்போ யார் இந்த ஒர்க்லாம் பார்ப்பேன். சி ஆக்சுவலி எனக்கு ஒரு 20 hours வந்து டெலிவரி பண்ணியாகணும், ஸோ ஐம் வெரி இன் ஹரின்ற மாதிரி இருக்கப்போ என்ன பண்ணுறனே தெரியல. உடனே டக்குன்னு பேக் எடுத்தாரு, வேற ஆள் பார்த்துக்கோங்கன்னு கிளம்பிட்டாரு. என்னோட எல்லாரும் என்னோட ஊக்கனை கட்டுற அக்கா இன்னொரு டெய்லர் எல்லாம் இப்படி பார்க்குறாங்க, என்ன நடக்குதுன்னு. நானே ஓகே பாய் அப்படின்னு சொல்லி கதை சாத்திட்டேன். என்ன பண்ணுறதில்ல, வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு அப்படியே படப்படா படப்படங்குது நெஞ்செல்லாம். சி ஒரு ஹெக்டிக்கான அப்படி கழுத்து கழுத்து மேலே கத்தி அந்த நிலைமையில தான் எக்ஸாக்டாக இருக்கேன். என்ன பண்ணுறதில்ல, ஸோ அந்த ஒரு 40-50 பேர் நம்ம இப்போ இன்டர்வியூ வச்சு எடுத்தோம். சரி திரும்ப எல்லாருக்கும் கால் பண்ணேன், உட்காந்து ஒரு 30 minutes 11:30 இந்த சம்பவம் நடக்குது, ஒரு 30 minutes ஃபுல்லாக எல்லாருக்கும் கால் பண்ணி 12 கரெக்டாக ஒருத்தர் கால் அட்டன் பண்ணி இப்போ வரேனாரு. கரெக்டாக 12:30 வந்தார், அவருக்கு டெஸ்ட் வச்சேன், அவர் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணார். 1:30 அவர் நீங்கள் உட்காந்து நீங்கள் அந்த கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு 2 வந்து அப்படின்னா குமுதமில் வந்து எனக்கு இன்டர்வியூ, பிஸ்னஸ் நல்லா பண்ணுறேன், எனக்கு நல்லா பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு செம்ம சிரிப்பு. ஸோ நல்ல வேலை நம்ம மாஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தான் பிஸ்னஸ் பண்ணுறோன்னு அதுக்கப்புறம் அந்த ஒரு ஹாப்பினஸோடு போய் அந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணேன்.